ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பாரடாக்ஸ், இந்த வார்த்தையை எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸை ஒரே இடத்துல வைக்கிறது. அப்படின்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு மீனிங் இருக்கிற விதமா சொல்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, காந்திஜி சொன்ன இந்த கோட்டை பார்க்கலாம். வாட் எவர் யூ டூ வில் பி இன்சிக்னிஃபிகண்ட், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டூ இட். இந்த கோட்ல அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நீங்க என்ன செஞ்சாலும் பெருசா எதுவும் பிரயோஜனம் இல்லை, ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்றது மட்டும் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுவும் பண்ணாமல் இருக்கிறத விட ஏதோ ஒன்று செய்கிறது நல்லதுன்னு அர்த்தம். இந்த கோட்டில் ரெண்டு வித்தியாசமான ஒப்பீனியன்ஸ் இருக்கிறது தான் பாரடாக்ஸ்னா. லைஃப்பில் நம்ம சில கோட்பாடுகளை கவனித்தா பல விஷயங்கள் நமக்கு பாரடாக்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும். பல முறை நம்ம ஒத்துக்காத சில விஷயங்களை பின்னாடி யூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகிருப்போம். இது கூட பாரடாக்ஸ் தான். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 7 விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இதில் தப்பு சரின்னு இல்லை, நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு நல்லது. ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லெசன் நம்பர் 1, மோர் யூ ஹேவ் லெஸ் யூ வாண்ட். ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை தயார் செஞ்சால் அது விற்று போகணும்னா அதுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ கூட விற்று போகலைன்னா இன்னொரு ப்ராடக்டோட ஃப்ரீயாக கொடுத்துடுவாங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் லூயி உட்டான் கம்பெனி என்ன பண்ணுன்னு தெரியுமா? அவங்க தயார் செஞ்சு விற்று போகாத ஹேண்ட் பேக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை கொண்டு போயிட்டு எரிச்சிடுவாங்க. எஸ், எதுக்குன்னா லூயி உட்டான் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் தயார் செய்கிற ஒரு டாப் கம்பெனி. அண்ட் அந்த கம்பெனியில் விற்று போகாத ஹேண்ட் பேக்ஸை டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு விற்றா பிராண்ட் வேல்யூ குறைஞ்சிடும்னு அந்த கம்பெனியே அதை ஸ்கிராப் பண்ணிடுவாங்க. இப்போது இது எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம எல்லாரும் எது ரொம்ப ரேராக கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அதை எப்படியாச்சும் வாங்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் லிமிட்டெட் ஸ்டாக்ல அவைலபிளாக இருக்குன்னா மைண்டில் இந்த ப்ராடக்டில் ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நம்ம அந்த ப்ராடக்டை வாங்கினா நம்ம ஸ்பெஷலாக இருப்போம்னு தோணும். அதுக்கு தான் சில கம்பெனிங்க அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு பெருசாக எந்த டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்காம கம்மியாக தயார் செஞ்சுக்கிட்டு சப்ளையை குறைச்சி பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி ஹையாக டிமாண்டில் வச்சுப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சி வேற எந்த ஸ்பெஷாலிட்டி பெருசா அந்த ப்ராடக்ட்ல எதுவும் இருக்காது. அவங்களே அந்த ரேரிட்டியை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களே நமக்குள்ள அந்த வாங்கணுன்ற ஆசையை தூண்டி விடுவாங்க. ஸோ இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி நீங்க ஃப்ரீ ஆயிடலாம். இந்த விதமான கம்பெனிங்கோட சீக்ரெட் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே விதமா நீங்களும் உங்களை நிறைய பேருக்கு அவைலபிளா வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் நீங்க நார்மலா தெரியவீங்க. ஆனா எப்போ நீங்க ரொம்ப கம்மியா மீட் பண்றீங்களோ உங்களுக்கு வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ மக்களுக்கு நடுவில் உங்கள் வேல்யூ இருக்கணும்னா உங்கள் அவைலபிலிட்டியை குறைச்சிக்கோங்க. யார் எது கேட்டாலும் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அதை செய்யாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் டைம் அண்ட் ஒர்க்கை குறைவாக பார்ப்பாங்க. ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க, இப்படி எப்பயாவது உங்களுக்கு நடந்திருக்கா? நடந்திருந்தா இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெசன் நம்பர் 2, த ஃப்ளாஸ் யூ சீ இன் அதர்ஸ் ரிஃப்ளெக்ட் யுவர் செல்ஃப். ஜிம்மில் ஜாயின் பண்ண இனிஷியல் டேஸில் எல்லாரும் அந்தளவுக்கு ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அந்த டைமில் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மேலே யாராச்சும் ஜோக்ஸ் போடுவாங்களோ இல்லை கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஆனால் எப்போ அவங்க நினச்ச ஃபிசிக்கை அச்சீவ் பண்ணுவாங்களோ, நல்ல மசிலை பில்ட் பண்ணுவாங்களோ, அவங்க அடுத்தவங்கள கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி செய்கிறதான் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டிஸை கவர் பண்ண அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணுறது, நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிற அந்த டென்ஷனை அடுத்தவங்க பேரோட ரிலீஸ் பண்ணுறது. இப்படி வெயிட் பற்றி மட்டுமே கிடையாது, நம்ம இன்னும் பல விஷயங்களில் நம்ம கமெண்ட் பண்ணுவோம். அடுத்தவங்களோட ட்ரெஸ்ஸிங் பற்றியோ, லாங்குவேஜ் பற்றியோ, இப்படி எதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அது ஆக்சுவலாக நமக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் இல்லை ஈகோனால தான். அடுத்தவங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ்டேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா அது நமக்குள்ளே இருக்கிற மிஸ்டேக்ஸை கவர் பண்ணத்தான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பழக்கத்தை விடணும்னா நம்ம ஹம்பிளாக இருக்க கற்றுக்கணும், எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்க கற்றுக்கணும். அப்போது உங்களுக்குள்ள நீங்களே நிறைய சேஞ்சஸை ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 3, யுவர் சக்ஸஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் யுவர் ஃபெயில்யூர்ஸ். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க அச்சீவ் பண்ண பல விஷயங்களுக்கு பின்னாடி சில ஃபெயில்யூர்ஸ் இருக்கும். ரொம்ப பெரிய சக்ஸஸ்க்கு பின்னாடி பல ஃபெயில்யூர்ஸ் இருக்கும். இப்போது இந்தியாவில் டாடா மோட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. குவாலிட்டின்னா டாட்டான்னு சொல்லுவாங்க, மேட் இன் இந்தியான்னா டாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ரீசன் டாடா நேனோ மாதிரியான ஒரு பிக்கெஸ்ட் ஃபெயில்யூர். டாடா நேனோ ஃபெயில்யூரை பார்த்த பிறகு ரத்தன் டாடா தோல்வியை பார்த்து பயப்படாமல் இன்னும் கஷ்டப்பட்டு அவங்க இன்ஜினியர்ஸோட டாடா மோட்டர்ஸ் ஃபியூச்சர் பற்றி பல ஸ்ட்ராட்டஜிஸை டிசைன் பண்ணார்.
ஃபைனலாக இப்போ நமக்கு பிடிச்ச குவாலிட்டி கார்ஸை இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாடா மோட்டர்ஸ். சக்ஸஸ் யாருக்கு வரும்னா, யார் ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். எத்தனை முறை ஃபெயில் ஆனாலும் நிறுத்தாமல் திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டா அவங்க வெற்றியாக அடைவாங்க. எவ்வளோ பெரிய ஃபெயில்யூர் வருமோ அதுக்கு மிஞ்சின சக்ஸஸ் அதில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். நம்ம சின்னப்போ ஸ்கூல்ஸில் எஃப் கிரேட் வந்தால் கம்மியாக பார்க்கறது, ஏ கிரேட் வந்தால் அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு பார்த்து பார்த்து மென்டலாக நம்ம ஃபெயில் ஆகணும்னா ஒரு பயத்துக்கு ஆளாகணும். நம்ம சக்ஸஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு பல பேர் அவங்க டேலண்ட்ஸை வெளியப்படுத்தாமலே இருந்துட்டாங்க. ஸோ தோல்விக்கு பயப்படாதீங்க, உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த நரேட்டிவை மாற்றுங்க. லெசன் நம்பர் 4, வாட் வி ஃபியர் டூயிங் மோஸ்ட் இஸ் யூஸ்வலி வாட் வி மோஸ்ட் நீட் டு டூ. நம்ம வளரணும்னா நம்ம நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும். இது நம்ம பல முறை பேசிக்கிட்டோம். நம்ம ஏதாச்சும் புதுசாக செய்யணும்னா பயந்துக்கிட்டு இருப்போம், ஃபெயில் ஆகுமோன்னு. ஒரு பொண்ணு கூட பேசணும்னா பயப்படுவோம், நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்களோன்னு. நம்ம லாங்குவேஜ் நல்லா இல்லைன்னு நினைப்போம், நம்ம ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு நினைப்போம். ஆனால் எப்போ நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்களோ அது எவ்வளோ சிம்பிள்னு அப்போ தெரிய வரும். ஏன் அன்னி வரைக்கும் ட்ரை பண்ணலன்னு கூட தோணும். உறப்போ ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் போஸ்ட் போடணும்னா ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பேன். இனி யூடியூப்பில் வீடியோஸ் எப்படி போடுறது, என்ன போடுறதுன்னு எதுவும் புரியாது. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, வியூவர்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுவாங்களோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எப்போ அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீடியோ போட ஆரம்பிச்சனோ அது எவ்வளோ ஈஸின்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எப்போ கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி ஒர்க் செய்வோமோ அப்போது நமக்கு சக்ஸஸ் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அந்த ரிஸ்க் நீங்கள் எடுத்தால் அதில் வர ஹாப்பினஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாது. நம்பர் 5, அப்டிக்கல்ஸ் மேக் யூ ஹாப்பி. ஜென்ரலாக நம்ம ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தால் பயந்துடுவோம். ஆனால் மனுஷங்களுக்கு கஷ்டங்கள் ரொம்ப முக்கியம், இல்லைனா நம்ம லைஃப் போராக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸில் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினச்சா அதுக்கு தகுந்த விதமான புது ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பிறகு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். அந்த ஸ்டூடெண்டோடைய கஷ்டங்கள் ஹாப்பினஸ்ஸை தான் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நாளைக்கு இருக்காது. நெக்ஸ்ட் இன்னும் யோசிப்பாங்க, டென்த்தில் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைப்பான், நெக்ஸ்ட் ஐஐடியில் சீட்டு வரணும்னு நினைப்பான். இப்படி சேலஞ்சஸ் வர வர நம்ம அதை ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டு முன்னுக்கு போய்கிட்டு இருக்கணும். கரெக்ட் தானே? லைஃப்பில் நமக்கு எந்த சேலஞ்சஸ் இல்லைன்னா லைஃப் போராக டல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தால் பயப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அதை கூட லைஃப்பில் க்ரோ ஆகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் ஹாப்பினஸை கொடுக்குன்றதை மறக்காதீங்க. நம்பர் 6, ஃப்ரீடம் இஸ் கேப்டிவிட்டி, டிசிப்ளைன் இஸ் லிபர்ட்டி. நமக்கு எப்போ நிறைய சாய்ஸஸ் இருக்குமோ அப்போது நமக்கு ரொம்ப கம்மியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதை ரெண்டுத்தையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டுக்கு போனீங்கன்னா எல்லா ஹோட்டல்ஸையும் பார்த்து அதில் பல வெரைட்டிஸை பார்த்து எதை ஆர்டர் பண்ணணும்னு நமக்கு புரியாது. எல்லா சாய்ஸஸை பார்த்து செலக்ட் பண்ணிட்டாலும் அதில் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணால் நல்லா இருந்திருக்குமோ, இல்லை டிசர்ட் கூட போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, இப்படி பல விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. நமக்கு எப்போ நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குமோ நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் நமக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்காது. ஸோ அதுக்கு தான் எப்பவும் நம்ம சாய்ஸஸ் விஷயத்தில் டிசிப்ளைண்டாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். இது தான் சாப்பிடணும்னா அது தான் சாப்பிடணும். அப்போது நம்ம பிரெயினில் இத்தனை தாட்ஸ் இருக்காது. ஸோ நிறைய சாய்ஸஸ் இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன வேணும் அதை மட்டும் யோசிங்க, அண்ட் மற்ற சாய்ஸஸை கண்டுக்காதீங்க. ஃபைனல் பாயிண்ட், த ஓன்லி கான்ஸ்டன்ட் இன் லைஃப் இஸ் சேஞ்ச். இந்த உலகத்தில் எதுவும் அப்படியே நிரந்தரமாக இருந்துடாது. நம்ம சேஞ்ச் ஆகும், வெதர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், கோல்டு ரேட் மாறிக்கிட்டு இருக்கும், அடுத்தவங்க நமக்கு கொடுக்குற மதிப்பு கூட மாறிக்கிட்டு இருக்கும், எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து நம்ம ரெண்டு விஷயங்களை கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, என்ஜாய் வைல் இட் லாஸ்ட்ஸ். நம்ம செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நல்லா இருக்கும். புல் மார்க்கெட் இருக்குன்னா பேர் மார்க்கெட் கூட நெக்ஸ்ட் வரும். யார் கூடயாவது ரிலேஷன் இருக்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் பிறகு எமோஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நம்ம புதுசாக வாங்கின ஷர்ட் நல்லா இருக்கும், ஆனால் அது ஸ்லோ ஸ்லோவாக பழசாயிடும். அதுக்கு தான் இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் லெசன். ரெண்டாவது, பேட் சுச்சுவேஷன்ஸ் ஆர் நாட் ஃபார் எவர். நீங்கள் கஷ்டப்பட்டு ஆஃபீஸில் ஒர்க் செஞ்சு போரிங் அவர்ஸ் ஏதோ ஒரு நாளைக்கு எண்ட் ஆகும். லவ்வில் ஃபெயில் ஆன பிறகு நெக்ஸ்ட் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். இப்படி எதுவும் லைஃப்பில் பர்மனெண்ட் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் வாழ்க்கையில் ஏதாச்சும் மாறாமல் இருக்குன்னா அது மாற்றம் மட்டும்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சில பாயிண்ட்ஸ் பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் என்னென்னு கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.
ஜெய்ஹிந்த்.